أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரு போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உங்கள் மீது நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தினுடைய புனிதமிக்க ஜும்மாவுடைய நாளிலே நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழுமியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய இல்லாமல்ல அல்லாஹு நல்லடியார்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனித சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு அல்குடையாக, அதே நேரத்திலே நன்மை தீமைகளை பிரித்தெறிவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேதம் இறக்கப்பட்ட ஒரு மாதமாக இந்த திருமறை குர்ஆன் இருக்கின்றது. இந்த திருமறை குர்ஆன் இறைவனுடைய வார்த்தைகளாக, இறைவன் இந்த மனித சமூகத்திற்கு எதை சொல்ல நினைக்கின்றானோ அதை இந்த திருமறையினுடைய வாயிலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகின்றான். குறிப்பாக அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட சமூகம், அவர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய, அதே நேரத்திலே அல்லாஹ்வை வணங்கி வாழக்கூடிய வழிமுறைகளையும் இந்த திருமறை குர்ஆனுடைய வாயிலாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் முஸ்லிம் சமூகத்திற்கு எதை கடமையாக்கி தந்திருக்கின்றானோ அந்த கடமையின் வாயிலாக ஏராளமான நன்மைகளையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி தருகின்றான். முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் எதை கட்டாய கடமை என்று சொல்கின்றானோ அந்த கட்டாய கடமையின் மூலமாக அவர்களுக்கு உடல் சார்ந்தும் உள்ளம் சார்ந்தும் பல்வேறு விதமான நன்மைகளை அல்லாஹ் அதிலே வைத்திருக்கின்றான். அது அல்லாஹ்வுடைய கட்டளையாக மேலோட்டமாக தெரியுமே ஒழிய, உள்ளார்ந்த நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது அதிலே மனித சமூகத்திற்கு பல்வேறு விதமான நன்மைகள் இருக்கும். அந்த நன்மைகளை கருத்தில் கொண்டுதான் அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழும் பொழுது சாந்தமான அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான வழிவகைகளை இந்த இஸ்லாமிய மார்க்கம் எப்படி சொல்லித் தருகின்றதோ, அதே போன்று வணக்க வழிபாடுகளிலும்
ஏராளமான நன்மைகளை சொல்லித் தருகின்றது. அது தொழுகையாக இருந்தாலும் சரி, நோன்பாக இருந்தாலும் சரி, ஜகாத்தாக இருந்தாலும் சரி, ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி, இந்த கட்டாய கடமைகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொன்றிலையுமே ஏராளமான நன்மைகள் இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக தொழுகை என்கிற அந்த விஷயத்திலே, அந்த தொழுகையினுடைய நன்மைகளை பற்றி சொல்லும் பொழுது திருமறைய குர்ஆனிலே பல்வேறு இடங்களை சொல்லி காட்டுகின்றான். இன்ன ஸ்ஸலாத்து தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான காரியங்களிலிருந்தும் அருவறுக்கத்தக்க செயல்களிலிருந்தும் மனிதனை தடுக்கின்றது என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். இன்ன ஸ்ஸலாத கானத் அலல் முஃமினே கிதாபம் மௌகூதா, நிச்சயமாக தொழுகை முஃமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கின்றது என்று அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகின்றான். இப்படி தொழுகை பற்றி அல்லாஹ் பல்வேறு இடங்களை வஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா வ இன்னஹா லகபீரதும் இல்லா அலல் ஹாஷியீன், தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் இறைவனிடத்தில் உதவி தேடுங்கள், நிச்சயமாக அது ஹாஷியீன்களை தவிர மற்றவர்களுக்கு அது பாரமாக இருக்கும், இறைவனை பயப்படக்கூடியவர்களை தவிர மற்றவர்களுக்கு அது பாரமாக தெரியும். பொறுமையோடும் தொழுகையோடும் ஒரு விஷயத்தை அணுகுவது என்பது யாருக்கு பாரமாக இருக்கும்? இறைவனை பயப்படாதவர்களுக்கு அது பாரமாக தெரியும் என்று அல்லாஹ் திருமறையில் தொழுகையை சம்பந்தப்படுத்தி சொல்கின்றான். காலத்தை பற்றி சொல்லும் பொழுது கூட வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸர், மனிதன் நிச்சயமான நஷ்டத்தில் இருக்கிறான், இல்லல் லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸௌ பில் ஹக்கி வ தவாஸௌ பிஸ் ஸப்ர், நிச்சயமாக ஈமான் கொண்டு நல் அமல்கள் செய்து பொறுமையை கொண்டும் அதே நேரத்தில் சத்தியத்தை கொண்டும் ஒருவர் ஒருவர் உபதேசித்தார்களே அவர்களை தவிர என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே பொறுமையோடு சம்பந்தப்படுத்தி அல்லாஹ் தொழுகைகளை பல்வேறு இடங்களில் சொல்லி காட்டுகின்றான். இந்த தொழுகையின் மூலமாக பல நன்மைகள் இருக்கின்றன என்பதை நாம் பல சந்தர்ப்பங்களில் நாம் தெரிந்திருக்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையினுடைய ஒவ்வொரு முறைகளையும் வழிமுறைகளையும் சொல்லித்தந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகை எது எப்படி அறிமுகப்படுத்தினார்கள், இந்த தொழுகை விஷயத்திலே அவர்கள் காட்டிய ஆர்வம் எப்படின்னு பார்க்கும் பொழுது, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றைக்காவது அவர்கள் மன கவலையிலே அவர்கள் இருக்கும் பொழுது அவங்க செய்யக்கூடிய செயல்பாடு எதுவாக இருக்கும், உதவு செய்துவிட்டு தொழுகிறதா தொழுவார்கள். கோபம் அதிகமாக வரும் பொழுது உதவு செய்துவிட்டு தொழுகுவார்கள். வெளியூரிலிருந்து பிரயாணத்திலிருந்து திரும்பி வரும் பொழுது அவர்கள் நேராக எங்க செல்வாங்க, வீட்டுக்கு செல்லாமல் நேரடியாக பள்ளிக்கு சென்று இரண்டு ரக்கா தொழுதுவிட்டு தான் வீட்டுக்கு செல்வார்கள் என்பது போன்ற அதிசயங்களை பார்க்க முடிகின்றது. இப்படி தொழுகைக்கு என்று அல்லாஹ்வின் தூதர் கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவம் அதிகமானது. ஏன் தொழுகையை பற்றி அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா பல சிறப்பு அம்சங்களை கொடுத்திருந்தாலும் கூட மனிதன் இன்றைக்கு எதை தேடி அலைகின்றான், மன அமைதி. அந்த மன அமைதி இந்த தொழுகையிலே அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். அலா விதிக்கிறல்லாஹு தத்மஇன்னல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை நினைவு கூறுவதன் மூலமாக மட்டும்தான் உங்கள் உள்ளங்கள் அமைதி அடைகின்றன என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். அப்ப அல்லாஹுவை நினைவு கூறுவதிலே நமக்கு உள்ளங்கள் அமைதி அடைகின்றன. இந்த உள்ளம் அமைதி பெறுவதற்குண்டான இன்றைக்கு வழி வகைகள் நிறைய சொல்லித்தரப்படுகின்றன. இன்றைக்கு வந்து பல்வேறு விதமான அறிவிப்பு பதாகைகளை பார்க்க முடிகின்றது. உங்களுக்கு மன அமைதி தேவையா, எங்களுடைய கவுன்சிலிங் சென்டர்களுக்கு நீங்கள் வாருங்கள், எங்களுடைய ஏதாவது மனநல பயிற்சி மையங்களுக்கு நீங்கள் வாருங்கள் என்று அறிவிப்பு செய்யப்படுகின்றது. இது போதாது என்று அரசாங்கத்தால் அறிவிப்பு செய்யக்கூடிய அறிவிப்புகளை பார்க்கும் பொழுது யோகா என்று சொல்லக்கூடிய ஒன்றை இன்றைக்கு அறிவிப்பு செய்வதை பார்க்க முடிகின்றது. யோகாவை வந்து கட்டாய கடமையாக, அதாவது வந்து பள்ளிக்கூடங்களிலே, கல்லூரி நிலையங்கள், கல்வி நிலையங்களிலே யோகா என்ற ஒன்றை கடமையாக்க வேண்டும் என்று சொல்லித்தரப்படக்கூடிய ஒரு நிலைக்கு மன அமைதியை நோக்கி மனிதர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு தீர்வை நாங்கள் தான் கொடுப்போம் என்கிற வடிவமைப்பிலே ஒரு மதம் சார்ந்த ஒரு கருத்தை ஒரு பொதுவாக வாழக்கூடிய ஒரு ஜனநாயக நாட்டிலே அதை திணிக்கக்கூடிய ஒரு முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இது எதற்காக என்று சொன்னால் மன அமைதிக்கு தீர்வு இதுதான் என்கின்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகின்றார். நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும், இந்த யோகா என்று சொல்லக்கூடிய ஒன்றை இதை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது, இது சம்பந்தமான விஷயங்களை நாம் எடுத்து நாம் படித்து பார்க்கும் பொழுது, யோகாசனம் என்பது கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்தியா போன்ற பல்வேறு நாடுகளிலே அது வந்துவிட்டது. யோகாசனத்தை பொறுத்தவரையிலே அது மதம் சம்பந்தப்பட்டது கிடையவே கிடையாது, அது மனம் சம்பந்தப்பட்டது. ஒருவனுடைய உள்ளத்தையும் ஒருவனுடைய உடலையும் இயக்குவதற்கு எளிதாக்குவதற்கு வடிவமைக்கப்பட்டதுதான் யோகா என்பது. யோகா என்பது பெரிய ஒரு வித்தையாக ஒன்று கற்றுக்கொள்வதற்கு மிக கடினமான ஒன்றாக பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. யோகா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நாம் எடுத்து படிக்கும் பொழுது
உடலிலே மனிதனை தவிர படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுமே எப்படி படைக்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்னால், அந்த உயிரினங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இருக்கைகள், அது தூங்கக்கூடிய நிலைகள், தூங்குவதிலிருந்து கண் விழிப்பது, அது உணவு பரிமாறக்கூடிய உணவு உட்கொள்ளக்கூடிய நிலை, அதே நேரத்தில் அது வந்து தனது குட்டியை பராமரிக்கக்கூடிய நிலைகள், இப்படி ஒவ்வொரு நிலைகளிலுமே அது ஒரு வகையான ஆசனத்தை, யோகாசனத்தை அது கையில எடுக்கின்றது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. சாதாரணமான ஒரு கோழி குஞ்சை, நாம் வளர்க்கக்கூடிய ஒரு கோழி குஞ்சு, அதை வளர்க்கக்கூடியதை பாருங்கள். அது அது வந்து அதை ஒரு கூட்டிலே வைத்து அடைத்து வைத்திருக்கும் பொழுது அந்த கூட்டுக்கென்று, அதாவது அதை வளர்த்தவர்களுக்கு அதிகமாக தெரியும், அதற்கென்று ஒரு கூடுகள் தயார் செய்யப்பட்டு அதுக்கென்று ஒரு சின்ன ஒரு டோர், அது போயிட்டு வர்றது சின்ன ஒரு கதவு ஒன்று ஏற்பாடு செய்திருப்பார்கள். அந்த கதவை திறந்த உடனேயே உடனடியாக அது வெளியே வராது. நீங்க கோழி குஞ்சை வளர்த்தவர்களுக்கு தெரியும், உடனடியாக திறந்து விட்ட உடனே உடனே வராது, சற்று தாமதமாக வரும். வரும்பொழுது கூட அது ஒரு காலை முன்னதாக வைக்கும், சற்று தாமதமாக எந்த காலை முன் வைக்கின்றதோ அந்த காலுக்கு நேர ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ரெக்கைகளை சரியாக கொஞ்சம் விரிக்கும். அதே மாதிரி இரண்டாவது காலை எடுத்து வைக்கும் பொழுது அந்த காலுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ரெக்கைகளை விரிக்கும். இது எப்படி சொல்லித்தரப்படும் சொன்னால், இது ஒரு வகையான ஒரு ஆசன முறை. அது தன்னை தனது கூட்டிலிருந்து வெளியேற்றும் பொழுது இப்படி ஒரு முறையில தான் அது வெளிப்படுத்துகின்றது என்று போன்று பார்க்கப்படுகின்றது. பல உயிரினங்கள் தூக்கத்திலிருந்து கண் விழிக்கும் போது அது எப்படி விழிக்குது என்று சொன்னால், அது கண் விழித்த உடனே உடனே என்ன செய்யாது, அந்த உடலே அந்த பூமியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளாது. சற்று தாமதமாக உடலை எழுது இடது வலது என்று சொல்லி தன்னை பிரட்டி கொண்டு ரொம்ப சற்று தாமதமாகத்தான் அது கண் விழிக்கும். இது ஒரு வகையான ஒரு ஆசனமாக பார்க்கப்படும். ஆனால் இந்த மனித இனம் மட்டும்தான் இந்த முறைகளை சரியாக பின்பற்றுவது கிடையாது. ஏன்னு சொன்னால், இது பின்பற்றாதனுடையதான் பல்வேறு விதமான நோய்கள் அதற்கு வருகின்றது என்பது போன்ற விஷயங்கள் அதில் குறிப்பிடப்படுகின்றன. மற்றொரு விஷயம் என்று பார்த்தோம் என்று சொன்னால், யோகாசனம் என்கிற அந்த விஷயத்துல என்னென்ன விஷயங்கள் வந்து, அதாவது உடலையும் உள்ளத்தையும் ஒரு சேர தனது கட்டமைப்புக்குள், ஒரு மனிதன் தனது கட்டுப்பாட்டுக்குள் வரவேற்பதற்காக கொடுக்கப்பட்டுக்கூடிய ஒரு பயிற்சி, அது மதம் சார்ந்த பயிற்சி கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்குமே அது ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலே ஒவ்வொரு அவன் வழிகாட்டக்கூடிய அந்த வழிகாட்டின் அடிப்படையில் அது வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. இது மதத்துக்குன்னு ஒரு சாயம் பூசப்படுகின்றது, அது நான் பின்னாடி விரிவாக பார்ப்போம். நாம் இந்த மாதிரியான உயிரினங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆசிரங்களின் மூலமாக தனது உயிரை, தனது உடலை அது ஆரோக்கியமாக பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வழிமுறைகள் அதில் இருக்கின்றன என்று பார்க்க முடிகின்றது. ஆனால் இது சம்பந்தமாக இஸ்லாம் கூட்ட இஸ்லாம் காட்டக்கூடிய வணக்க வழிபாடுகள் இருக்கிறா இல்லையா, இந்த வணக்க வழிபாடுகள் கூட நிறைய ஆசனங்களை தான் அது கற்றுத்தருகின்றன என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். யார் இதை நமக்கு தெளிவுபடுத்த, இந்த விஷயங்களை நமக்கு வந்து தொகுத்து, நான் வந்து தொழுகையில் உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இதை நினைவுபடுத்துவது யார் கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க. தொழுகையில் இருக்கக்கூடிய நாம் தக்பீர் கட்டியதிலிருந்து சலாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு இருக்கைகளும் ஒவ்வொரு வகையான ஆசனங்கள் என்று சொல்லப்படுகின்றது. எப்படி சொல்லுங்கள் சொன்னால், நீங்கள் இருக்கக்கூடிய ருகு என்று சொல்லக்கூடிய அந்த நிலை இருக்குதா இல்லையா, இது ஒரு வகையான ஆசனம். ஒட்டுமொத்தமாக உங்கள் உடலில் இருக்கக்கூடிய பல பகுதிகளுடைய உறுப்புகளை உத்வேகப்படுத்தக்கூடியதாக ருகு என்கிற ஆசனம் இருக்கின்றது. அதே நேரத்தில் நீங்கள் அத்தஹயாத்திலே உட்கார்வது, இந்த அத்தஹயாத்திலே உட்கார்வதை வந்து அதுக்கு பெயர் சூட்டப்படுகின்றது வஜ்ர ஆசனம் என்று. இந்த ஆசனத்தின் மூலமா என்ன பிரயோஜனம் என்று சொன்னால், ஜீரணத்துக்குண்டான எல்லா ஒழுங்குமுறைகளும் அதில் என்ன செய்யப்படுகின்றது, அதில் தயார் செய்யப்படுகின்றது. நீங்கள் சுஜூதிலே கிடப்பது, ஒட்டுமொத்த இரத்த நாணங்களும் உங்களுடைய தலையின் மீது வந்து மூளைக்கு தேவையான இரத்தங்கள் அதில் செலுத்தப்படுகின்றன. இப்படி தொழுகையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அம்சங்களிலேயுமே என்ன இருக்குது, இதுல வந்து அதாவது வந்து ஆசனங்கள் இருக்கின்றன. இந்த ருக்கு, சுஜூது, தக்பீர் இதெல்லாம் சொன்னமா இல்லையா, இது நாம சொல்லல, இதை யார் நமக்கு சொல்லி தர்றாங்கன்னு சொன்னால், டாக்டர் பலராமன் என்று சொல்லக்கூடிய BYNM என்று சொல்லக்கூடிய, அதாவது பேச்சுலர் ஆஃப் யோகா நேச்சுரோபதி மெடிசன் என்று சொல்லக்கூடிய இந்த வகுப்பை, எப்படி வந்து சித்தா சம்பந்தப்பட்ட படிப்புகளை BAMS என்று சொல்லி படிப்புகள் இருக்குமோ, அதே நேரத்தில் எப்படி வந்து ஆயுர்வேதிக் சம்பந்தமான படிப்புகள் இருக்குமோ, அதுபோன்று யோகா சம்பந்தமாகவும் நேச்சுரோபதி மெடிசன் சம்பந்தமாகவும் ஆழமான ஒரு ஆய்வை மேற்கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் பலராமன் என்பதை தான் இவர் சொல்ற ருக்கு சுஜூதுங்கிற வார்த்தைகளாம் சொல்லி, இதெல்லாம் வந்து தொகையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசனங்களும் உங்களுக்கு பல்வேறு விதமான உங்கள் உடலை இயக்கக்கூடிய ஆசனங்களாக இருக்கின்றன என்று நமக்கு சொல்லித்தரக்கூடிய பார்க்க முடிகின்றது. அன்பிற்கினியவர்களே, எல்லா துறைகளிலுமே மனித சமூகம் ஆளக்கூடிய எல்லா சந்தர்ப்பங்களிலுமே ஒவ்வொரு பகுதியிலும் இருந்து ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் இது போன்ற செய்திகள் நமக்கு எடுத்திருக்கின்றன. ஆனால்
தொழுகை என்கிற விஷயத்திலே மனதை இயக்கக்கூடிய, அதாவது தனது உடலை கட்டுப்படுத்தக்கூடிய பல்வேறு விதமான அம்சங்கள் அதில் இருக்கின்றன என்பதை நாம் இதில் இருந்து தெரிய முடிகின்றது. இதை கட்டாயமாக்குவதற்கு, அதாவது வந்து யோகா என்கிற ஒன்று மனிதனுக்கு தேவையானதான், அவனுக்கு மன அமைதியை ஏற்படுத்தி கொடுக்கும், அது உடல் ரீதியான இயக்கங்களுக்கு சரியானதாக இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதற்கு ஒரு மலச்சாயம் பூசப்படுகின்றன. எப்படி மலச்சாயம் பூசப்படும் சொன்னால், இந்த யோகா என்பதை வடிவமைத்து கொடுத்தது சமஸ்கிருத மொழியில் இருந்துதான் பெறப்பட்டது. இது சம்பந்தமான பெரும்பான்மையான குறிப்புகள் வந்து தமிழ்ல இருக்கக்கூடிய சித்தர்கள் என்று சொல்வாங்க. இந்த சித்தர்கள்ட்ட இந்த குறிப்புகள் இருந்தது. தமிழ்ல இருக்கக்கூடிய சித்த மருத்துவர்கள் வந்து சித்தர்கள் என்று சொல்லுவாங்க. இந்த சித்தர்கள் வந்து மதங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள். இந்த சித்தர்களை பொறுத்தவரையில இவர்கள் சம்பந்தமான நிறைய கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் மறைத்து விட்டு இந்த கருத்துக்கள் எல்லாம் சமஸ்கிருதத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அப்ப சமஸ்கிருதத்தோடு சார்ந்திருக்கக்கூடிய ஒரு மதத்துக்கு சொந்தமானதுதான் இந்த யோகா. அப்ப இந்த யோகாவில நீங்க வந்து சும்மா சாதாரணமா யோகா செஞ்சா என்ன செய்யாது, வேலை செய்யாது. இதற்குன்னு மதம் சார்ந்த சில வார்த்தைகள் இருக்கின்றன. ஓம் என்கிற அந்த வார்த்தையை நீங்கள் அதில் பிரதிபலிக்க வேண்டும். அதுல நீங்க என்ன செய்ய வேண்டும், அதுல மற்ற கடவுள் வழக்க வழிபாடுல இருக்கக்கூடிய ஒன்றை எல்லாம் நீங்கள் அதுல தெளிவுபடுத்த வேண்டும் என்பதை இங்க சொல்லப்படுகின்றது. எந்த அளவுக்கு சொன்னால், நீங்கள் சூரியனை பார்த்து நீங்க செய்யக்கூடிய சூரிய நமஸ்காரம் என்று ஒரு ஆசனம் இருக்கின்றது என்று சொல்லி சூரியனை வணங்கக்கூடிய, ஓம் என்று இணைவிப்பான அந்த வார்த்தைகளை புகுத்தக்கூடிய, இதுதான் உங்களுக்கு கட்டாய கடமை. இப்படித்தான் நீங்க என்ன செய்யணும், நீங்கள் வந்து ஆசனங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி பள்ளி கல்வி நிலையங்களிலே ஈமானுடைய வலுவை இழந்திருக்கக்கூடிய நம் வந்து அந்த மாணவ சமூகத்திற்கு எப்படி எல்லாம் வந்து சோதனை வருது பாருங்க. நாம வந்து சரியான முறையில வீடுகளில் இருந்து நம்ம செய்யப்படல, ஈமானிய போதனைகளை ஊட்ட, ஈமானிய போதனை ஊட்டக்கூடிய இடங்களுக்கும் நாம் சரியாக அனுப்பல. இங்க பள்ளி கல்வி நிலையங்கள் எப்படி கையில எடுத்துருச்சு என்று சொன்னால், இது வேறு வகையான ஒரு மதச்சாயம் பூசி ஒரு வகையான ஆசனங்களை புகுத்துவதாக இங்கு புகுத்துவதை பார்க்கப்படுகின்றது. இதை வந்து கட்டாயமாக்குவதற்குண்டான முயற்சிகள் மூலமாக மதத்தை பரப்பக்கூடிய அல்லது மதத்தை திணிக்கக்கூடியது என்றே வைத்துக் கொள்ளலாம். இப்படிப்பட்ட முயற்சியை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஒரு மூமியினுடைய பார்வையிலே இந்த செயல்பாடுகள் எப்படி பார்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால், மன அமைதி உட்பட எல்லா விஷயங்களுக்குமே தீர்வை தந்திருக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். நபியே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட நிலைகளிலுமே எப்பேற்பட்ட சந்தர்ப்பங்களிலுமே என்ன செய்வாங்க, மனதிலே கவலை என்று சொன்னார் அவர்கள் ஒன்று செய்துவிட்டு தோழக்கூடியவர்களாக ஆகிவிடார்கள். அவர்களுக்கு கோபம் வந்து விட்டது என்று சொன்னார் அவர்கள் நின்றார், இருக்க சொன்னா நின்று கொண்டிருந்தால் உட்காரக்கூடியது, உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில கோபம் வந்தால் நாம் படுத்து விடுவது, இல்லை என்று சொன்னால் உழவு செய்து விட்டு தொழுவது. இந்த வழிமுறைகளை நபியே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். ஒரு நிலையை விட்டு இன்னொரு நிலைக்கு நாம் மாறும் பொழுது, ஒரு ஒரு அமைப்பிலிருந்து இன்னொரு ஒரு 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 உட்கார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பிலிருந்து மற்றொரு அமைப்பாக நாம் வந்து அந்த அமைப்புகளை நம்ம உடலுடைய அசைவுகளை மாற்றும் பொழுது தானாகவே நமது இயல்பாக நமது மனநிலைகள் மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்றது. இதை வேறொரு விஷயத்துல வேறொரு வடிவத்தில் எனக்கு கொடுப்பது மூலமாக இது புதுமையான விஷயமாக தெரிகின்றது. இது விளைவு எப்படி ஏற்படும் என்று சொன்னால், இளம் பிஞ்சுகளுடைய உள்ளங்களிலே இணைவிப்பை ஆழமாக விதைக்கக்கூடிய ஒரு மோசமான நிலைமைகள் வந்துவிடும். இந்த நிலைகளை விட்டு அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இதை ஒரு பக்கம் இஸ்லாமிய இயக்கங்கள் இஸ்லாமிய அமைப்புகள் இதை வந்து கடுமையாக எதிர்க்கின்றன. இதை வந்து யோகாவை வந்து நீங்கள் கட்டாயமாக்க கூடாது, நீ திணிக்க கூடாது, நீ விருப்பம் உள்ளவன் நீ செய்துட்டு போ, நீ எல்லாருமே அதை செய்யணும் என்று சொல்லி ஒவ்வொரு கல்வி நிலையங்களும் வேண்டும் சொன்னால் ஜூன் 21 உலக யோகா தினம் என்று சொல்லி கொண்டாடப்படுவதால் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாளைக்கு நாளை வந்து 21 வரும்பொழுது என்ன நடக்க போகுது என்று சொன்னால், யோகா சம்பந்தமான பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன. இந்த தருணத்தில் இஸ்லாமிய அமைப்புகள் இதற்கான கடுமையான கண்டனங்களை பதிவு செய்யும் பொழுது, இதை இதுக்கான இந்த கண்டனங்களுடைய மறு பிரதிபலிப்பாக இவங்கள்டிருந்து என்ன அறிவிப்பு வந்துருச்சுன்னு சொன்னால், இதை விளங்கிட்டாங்க. இது இஸ்லாமியர்களிருந்து வரக்கூடிய எதிர்ப்பு. இவங்க ஏன் எதிர்க்கிறாங்கன்னு சொன்னால், இதுல இணைவை போக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கின்றது என்பது அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி இதுல மாற்றி இன்னைக்கு ஒரு அறிவிப்பு விடப்பட்டிருக்கு. என்னன்னு சொன்னால், அதுல வந்து ஓம் என்கிற வார்த்தை தவிர்க்கப்பட வேண்டும். ஓம் என்கிற வார்த்தையை நீங்க கட்டாயமா நீங்க சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அதே நேரம் சூரிய, அதாவது வந்து சூரிய நமஸ்காரம் என்று சொல்லக்கூடிய சூரிய ஆசனம், சூரியனை பார்த்து நீங்க வணங்கக்கூடிய அந்த மாதிரி ஆசனங்களையும் தவிர்த்து கொள்ளலாம் என்கிற அறிவிப்பு இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறதே பார்க்க முடிகின்றது. அன்பிற்கினியவர்களே, அப்போ இது வந்து என்னன்னு சொன்னால், இது உங்க ஒரு விஷயங்களை திணித்து பார்ப்பது, அதுல வந்து அவங்களுக்கு அவங்களுடைய வார்த்தைகள் எந்த அளவுக்கு வருது, கண்டனங்கள் எந்த அளவுக்கு வருது என்று பார்க்கிறாங்க. எதுவுமே இல்லைன்னு சொன்னால் இலகுவாக சுலபமாக திணித்து விடலாம் என்பன போன்ற மனநிலைகளை பார்க்க முடிகின்றது. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருமறையை குர்ஆன் சொல்லும் பொழுது ஹுதல் லின்நாஸ்,
ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் நேர்வழி காட்டக்கூடிய அந்த திருமறை குர்ஆனை வேதமாக நாம் பெற்றிருக்கிறோம். உலகத்துக்கே நேர்வழி யாரு காட்ட முடியும்? நாம் எந்த மார்க்கத்தில் அங்கம் வகித்திருக்கிறோமோ அந்த மார்க்கம் தான் நேர்வழி காட்ட வேண்டும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா உள்ளத்தை படைத்தவன், உள்ளத்தினுடைய தன்மைகளை விளங்கியவன். அவன் சொல்கின்றான், அலா அறிந்து கொள்ளுங்கள், பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னல் குலூப், அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக மட்டும்தான் உங்கள் உள்ளங்கள் அமைதி அடைகின்றன. எப்படி? நீ என்று சொன்னால், பல சந்தர்ப்பங்களில் வந்து தொழுகையின் மூலமாக தங்கள் மன அமைதியை தேடிக்கொண்டிருப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் பார்க்க முடிகின்றது. எந்த மாதிரியான கட்டம்? உச்சகட்டம். போர்க்களத்திலே, போர்க்களத்திலே நாம் வந்து எதிரிகளை நேருக்கின்ற சந்திக்கிறோம், தலைகள் உருண்டோடுகின்றன, ரத்தம் என்ன செய்து சொட்ட சொட்ட வீழ்த்தப்படுகின்றன. இந்த மாதிரியான தருணங்களில கூட தொழுகை குறித்தான நேரம் வந்து விட்டது சொன்னால், நீங்கள் தொழுகையை நீங்கள் தவிர்க்க கூடாது. நீங்க போர் இன்னைக்கு போர் என்பது வந்ததுனால தொழுகை இன்னைக்கு கேன்சல் ஆயிடுச்சு, தொழுகை இனிமே நாளைக்குதான் என்பன போன்ற மனநிலை வரலா இல்லையா? அந்த மனநிலைகள் வந்துவிடக் கூடாதுங்கிறதுக்கு அல்லாஹ் எப்படி ஏற்படுத்தான் தெரியுமா? போர்க்காலத்துல கூட சலாத்துல் ஹவுஃப் அச்ச நேர தொழுகை என்பதை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறான். எப்படி என்று சொன்னால், அதாவது பயணத்தில் இருக்கக்கூடிய 2.5 தொழுகை, அந்த 2 தொழுகையை கூட அந்த அச்ச நேர தொழுகையில வந்து எப்படி தொழப்படுகின்றது சொன்னால், நபியே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமையில அந்த போர்க்களத்தில் இருக்கக்கூடிய 2 சாரார்களே ஒரு சாரார் அல்லாஹ்வின் தூதரோட சேர்ந்து தொழுவாரு. ஒரு ரக்காத் முடிந்த உடனேயே அந்த ஒரு சாரார் போர்க்களத்தில வந்து நின்று விடுவார்கள். எந்த சாரார் தொழுகாமண்டாமோ அவங்க 2 ரக்காத்துல வந்து ஜாயின் ஆகிடுவாங்க. 2 ரக்காத்துமே முழுமையான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது விடுவார்கள். பின்னாடி இருக்கக்கூடிய சஹாபாக்கள் ஒரு சாரார் போர்க்களத்தில் நிற்கும் பொழுது மற்றொரு சாரார் தொழுவார்கள், மற்றொரு சாரார் தொழுகும் பொழுது மற்றொரு சாரார் போர்க்களத்தில் நிற்பார்கள். தெரியுமா, போருக்குண்டான இடைவெளி நேரத்தில் நடக்கக்கூடியது கிடையாது. போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையிலேயே தொழுகைக்குறித்தான நேரம் வந்து விட்டால், அந்த நேரத்தில் கூட தொழுகை நடைபெற வேண்டும் என்பதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ்வை அந்த தருணத்தில் நீங்க வணங்கியே ஆகணுங்கிற கட்டாய கடமைக்காக சொல்லப்பட்டது என்ற அந்த பார்வையை விட மன அமைதி, பரபரப்பான ஒரு சூழ்நிலையிலே, ஒரு இக்கட்டான ஒரு கட்டத்திலே நாம் இறைவனை தொழுது அதன் மூலமாக மன அமைதியை பெற்று, அந்த மன அமைதி மூலமாக ஒரு ரீஃப்ரெஷ்மெண்ட், அதுக்கப்புறம் அவங்க வந்து போர்க்களத்தில் நிற்கும் பொழுது அவங்களுடைய வேகம், அவங்களுடைய தன்மைகள், நிதானத்தோடு வேகம் என்பதை விட விவேகத்தோடு அவர்கள் நிற்கக்கூடிய அந்த நிலைகளை பார்க்க முடியும். இதற்குத்தான் இஸ்லாம் எந்தெந்த தருணங்கள் எல்லாம் தொழுகையை கடமையாக்கி இருக்கின்றது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். மன அமைதி என்பதற்கு முழு சொந்தம் என்று சொன்னார், அந்த முழு சொந்தமான ஒரு மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர எந்த மார்க்கத்தையும் நீங்க சொல்லிவிட முடியாது. நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிநாட்டுதலும் அப்படித்தான் இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், யா பிலால், பிலாலை சொல்கிறார், அக்மிஸ் ஸலா, தொழுகைக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் அழைப்பு கொடுங்கள், பரிஹனா பிஹா, அதன் மூலம் தான் நாங்கள் மன அமைதி நாங்கள் பெறுகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தொழுகையின் மூலமாகத்தான் நாங்கள் மனநிறைவு மன அமைதியை நாங்கள் பெறுகின்றோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. குர்ரத்து அயுன் பிஸ் ஸலா, தொழுகைதான் எனக்கு கண் குளிர்ச்சியை ஏற்படுத்தி தருகின்றது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அந்த தொழுகை என்பது மனிதனுடைய முழு மன அமைதிக்கு தேவையான மன அமைதிக்கு சொந்தமான ஒரு செயல்பாடாக இருக்கின்றது. இந்த செயல்பாட்டை நாம் இந்த இஸ்லாமிய சமூகம் இதை விட்டு மிக வெகு தூரத்தில் பிரிந்திருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. தொழுகை என்கிற விஷயத்தை பொறுத்தவரையில இஸ்லாமிய சமூகம் எப்படி பார்க்குதுன்னு சொன்னால், ரமலான் மாதத்துல பொதுவாகவே ரமலான் மாதத்துல இரவு தொழுகன்னு மட்டுமல்ல, ஐங்கால தொழுகையில ஒவ்வொரு வக்து தொழுகின்னு பார்க்க முடிகின்றது. சப்புகள் நிறைகின்றன, பள்ளிவாசல்களுடைய பள்ளிவாசல்ல வரக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை கூடுகின்றன. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசலும் ரமலான் மாதத்தை வச்சு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, பள்ளிவாசலுடைய கட்டுமான பணிகள் என்ன கொஞ்சம் விஸ்தீரணப்படுத்தி விடலாமா, இவ்வளவு பேர் வர்றாங்களே, இடப்பற்றாக்குறையா இருக்கின்றது என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு, இந்த இத்தனை ஆண்டுகள் இவ்வளவு வருடங்கள் இந்த மக்கள் எல்லாம் இந்த ஊரிலே தான் இருக்கிறார்களா என்று ஆச்சரியப்படக்கூடிய வகையில மக்கள் ஐங்கால தொழுகையிலே காட்டக்கூடிய ஆர்வத்தை பார்க்க முடிகின்றது. அந்த ரமலான் முடிந்து விட்டார், அந்த ஈதுல் ஃபித்ர் நிறைவேறி விட்டார், பெருநாள் தினத்தை அன்று அவர்கள் ஒன்று கூடிய அந்த மக்கள் பெருநாள் தினத்தை தாண்டி அந்த முகருடைய வக்தில் பார்க்கும் பொழுது அவர்களை பார்க்க முடியாது. யதார்த்தமாக எப்பொழுதும் இயல்பாக அந்த பள்ளியோடு யார் தொடர்பில் இருப்பார்களோ, அந்தந்த ஊர்களிலே அந்தந்த பள்ளியோடு யார் தொடர்பில் இருப்பார்களோ அவர்களை மட்டும்தான் நாங்கள் பார்க்க முடியும், வேற யாரையும் நாங்கள் பார்க்க முடியாது. இதை எதை சொல்கின்றது என்று சொன்னால், தொழுகை என்பது எனக்கு தேவை ஏற்பட்டால் நான் நினைத்துக் கொள்வேன், தேவையில்லை என்று சொன்னால் நான் விட்டு விடுவேன் என்கிற அடிப்படையில் என்ற அமைப்பில் தான் தொழுகையை வந்து முஸ்லிம்கள் பார்க்கிறாங்க. ஆனால் இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு டாக்டர் பலராமன் இந்த தொழுகை எப்படி பார்க்கப்படுகின்றது? இந்த தொழுகை மன அமைதி ஏற்படுத்தி தரக்கூடிய, உடல்நிலையான பிரச்சனைகளுக்கு தெரிவு சொல்லக்கூடிய பல ஆசனங்கள் இதில் உள்ளே இருக்கின்றது என்று பார்க்க முடிகின்றது.
அப்ப அன்பிற்கினியவர்களே, நாம் இந்த விஷயத்தை நாம் எப்படி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இஸ்லாமிய சமூகத்திற்கு எதை கடமையாக்கி தந்திருக்கிறானோ, அந்த கடமைகளை முஸ்லிம்கள் எப்படி பார்க்கிறார்களோ, அந்த அடிப்படையில தான் நம்மளுடைய ஈமானுடைய நிகழ்ச்சிகளும் இருக்கின்றன. நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், தொழுகையாக இருந்தாலும் சரி, நோன்பாக இருந்தாலும் சரி, ஜக்காத்தாக இருந்தாலும் சரி, ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி, இந்த கடமைகள் எல்லாம் எதற்காக கடமையாக்கப்பட்டது? அந்த கடமையினுடைய அந்த யதார்த்தமான உண்மை நிலையை புரியாமலே அந்த செயல்பாடை செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நோன்பு எதுக்குன்னு கேளுங்க. பெரும்பான்மையான சமூக இஸ்லாமிய சமூகத்துல போய் நோன்பு எதுக்கு நீங்க கடமைன்னு கேட்டா ஒரே காரணம் சொல்லுவாங்க, ஏழைகளுடைய பசியை உணர்வதற்காகத்தான் நோன்பு என்று சொல்லி ஒரு வார்த்தையில முடித்துவாங்க. அதனாலதான் பித்ரா என்பதையெல்லாம் நாங்க விநியோகிக்கிறோம் என்று சொல்லுவாங்க. இது என்ன வந்து இந்த அதாவது நோன்பை பற்றிய தெளிவான ஞானம் இல்லாமலே நோன்பை வைத்துக் கொண்டிருக்கின்றார் என்பதைத்தான் இதை காட்டுகின்றது. நோன்பு எதுக்கு என்று சொன்னால் ஏழைகளுடைய பசியை உணர்வதற்கு. இது என்ன வார்த்தை? ஏழைகளுடைய பசியை உணர்வதற்கு நோன்பு என்று சொன்னால் அல்லாஹ் யாருக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கணும்? பணக்காரர்களுக்கு மட்டும்தான் நோன்பு கடமையாக்கி இருக்கணும், ஏழைகளுக்கு நோன்பு எல்லா கடமையாக்கி இருக்க கூடாது. இப்படி ஒரு கருத்து இல்லை என்று சொன்னால் பிற சமூக மக்கள் கேட்பாங்க, எதுக்கு நீங்க நோன்பு வைக்கிறீங்க? ஏன் காலையிலிருந்து மாலை வரைக்கும் நீங்க பசித்து இவ்வளவு தாகத்தோடு இருக்கிறீங்க? ஏன் உங்களை நீங்கள் வருத்துக் கொள்கிறீங்கன்னு கேட்டால், நாங்கள் வந்து உடல் ரீதியாக நாங்கள் வந்து உடல்ல நிறைய ஆரோக்கியத்துக்காக வேண்டி நாங்கள் பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம், எங்க உடல்ல வந்து வந்து இந்த மாதிரியான பயிற்சியின் மூலமாக உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் அகன்று விடுகின்றன, இதுக்கு தான் எங்க இறைவன் வந்து இதை கடமையாக்கி இருக்கிறான் என்று சொல்லக்கூடியதை பார்ப்போம். இப்படி இது வந்து நோயாளிகளை உன்னுடைய நோயை குணப்படுத்துவதற்காக நோன்பு என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நோய்வாய்ப்பட்டவர் மட்டும் நீங்க நோன்பு இருங்கன்னு சொல்லியிருக்கணுமே, அல்லாஹ் அப்படி சொல்லலையே. அல்லாஹ் யாருக்கு கடமை என்று சொல்லுகின்றா, குதிப அலைக்கும் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தக்கும், உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. யாரை கலைக்கின்றா? யா ஐயுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே எல்லாருமே சேர்ந்துருவாங்க. ஏழைகள், பணக்காரர்கள், செல்வந்தர்கள், அதே நேரத்தில் வந்து படித்தவர்கள், படிக்காதவர்கள், வயோதிகர்கள், இப்படி எல்லாரும் கலந்துக்கூடிய ஒரு அழைப்பில் அல்ல அழைக்கின்றார். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குது. எதுக்கு தெரியுமா? லாலக்கும் தத்தக்கும், நீங்கள் இறையச்சம் முடியோர் ஆவதற்காக. இறையச்சம் எனக்கு கிடைச்சதா? நோன்பு கடந்துருச்சு, பெருநாளை நான் நெருங்கி விட்டேன். அண்ணா இன்னைக்கு வந்து டெஸ்ட் கொடுத்தான், இந்த ரமலான் மூலமாக இறையச்சம் எனக்கு வர வேண்டும் என்று எதிர்பார்த்தான். இந்த இறையச்சம் எனக்கு கிடைத்ததா? அந்த பரிசோதனைக்கு நான் தயாரில்லை. நான் நோன்பை வைத்து எனக்கு எத்தனை வெயிட், எத்தனை கிலோ வெயிட் குறைஞ்சி, அது நான் பார்ப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அப்போ இந்த நோக்கத்தை புரிந்து கொள்ளாததுனாலதான் நோன்பி மூலமாக எந்த மாற்றமே இஸ்லாமிய சமூகத்தில் ஏற்படாது. எப்படி வந்து ஒரு சடங்குக்கு, ஒரு சமுதாயத்துக்கு, பிற மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை ஏதாவது விசேஷ தினங்களை தங்களை வந்து கட்டுப்படுத்திக் கொண்டு, தங்களை அசைவ உணவுகளிலிருந்து தங்களை தவிர்த்து கொண்டு, குறிப்பிடப்பட்ட ஒரு இடத்துல போய் தங்களது காணிக்கைகளை செலுத்தக்கூடிய அல்லது தங்களது வணக்க வழிபாடுகளை செலுத்தி விட்டு, தங்களது மாலைகளை எல்லாம் போட்டு விட்டு, கீழே இறங்கினவுடனே எதிரில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையில போய் மதுபானத்தை அருந்துவார்களோ? எப்படி சில பிற சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் வணக்க வழிபாடு என்கிற பெயரால் ஒரு 40 நாட்கள் 30 நாட்கள் தங்களை கட்டுப்படுத்திக் கொண்டு, 40 நாட்கள் முடிந்த உடனேயே அந்த கிரிகைகளை நிறைவேற்றி அடுத்த நிமிடமே மதுபானத்தின் பக்கமும் இன்னவர் அனாச்சாரங்களின் பக்கமும் எப்படி மூழ்குவார்களோ அதே போன்றுதான் இந்த சமூகம் இருக்கின்றது. ரமலான் மாதத்தை முடித்த உடனேயே நேர போற இடமா இருக்குது. பெருநாள் தொழுகை முடித்த உடனேயே லுஹர் தொழுகை கூட வராம நேர போகக்கூடிய இடம் அங்க இருக்கும். சினிமா தியேட்டருடைய கொட்டைகளிலே உட்கார்ந்து கொண்டு அங்கே டிக்கெட்டுக்கு முன்பதிவுக்காக நீ காத்திருக்கக்கூடிய சமூகத்தை பார்க்க முடிகின்றது. இதுதான் ரமலான் ஏற்படுத்திய தாக்கமா? அப்ப ரமலான் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதை இன்னும் புரியாமதான் நோன்பை வைத்துக் கொண்டிருப்பதை போலனா, தொழுகையின் மூலமாக அல்லாஹ் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துறான், தொழுகையின் மூலமாக என்ன மனமாற்றத்தை என்னிடத்துல எதிர்பார்க்கிறான், இந்த மனமாற்றத்தை புரிந்து கொள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பயிற்சி பாசறையில வளர்ந்த அந்த சஹாபாக்கள் புரிந்தாங்க தொழுகை எவ்வளவு வேள்வியான எவ்வளவு எவ்வளவு வந்து மதிப்பு வாய்ந்தது என்பதை உணர்ந்தார்கள். அந்த தொழுகை இறைவனுக்கு நான் செலுத்தக்கூடிய வணக்கமாக, ஒரு சடங்காக, ஒரு எரிச்சலோடு, ஒரு ஒரு அசட்டைத்தனத்தோடு நான் நிறைவேற்றாமல் இறைவனுக்கு நான் செலுத்தக்கூடிய வணக்கமாகவும், அதே நேரத்தில் என் மனதுக்கு பரிஹனாபிஹா, எங்களுக்கு ராகத்தை, எங்க உள்ளத்துல ராகத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த தொழுகை தான். குர்ரத்து அயுனின் பிஸ்ஸலா, எங்களுக்கு தொழுகை தான் கண் குளிர்ச்சி ஏற்படுத்துகின்றது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கண் குளிர்ச்சி நமக்கு ஏற்படுத்துச்சா? கண் குளிர்ச்சியை ஏற்படுத்தி விட்டால் நம்ம தொழுகையை நம்ம சரியா புரிந்து விட்டோம். அன்பிற்கினியவர்களே, இந்த ரமலான், இந்த ரமலானுக்கு அப்புறமும் கூட நாம் ரமலான் மாதம் கடந்ததுக்கு பிறகு பள்ளிக்கும் எனக்கும் தொடர்பே கிடையாது. ரமலானுக்கு அப்புறம் இனிமேல் அடுத்த ரமலான் வரும்பொழுதுதான் நான் முஸ்லீமாக ஆகுவேன்,
வருடத்துக்கு ஒரு மாதத்திலே மட்டும்தான் நான் முஸ்லீமாக மாறுவேன் என்கிற மனநிலை இந்த சமூக மக்கள் மத்தியிலிருந்து மாற வேண்டும். அந்த மனநிலை மாறிவிட்டது என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மகத்தான மறுமலர்ச்சி இந்த சமூகத்துக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பான். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மனித சமூகத்திற்கு ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்குமே மிகப்பெரிய ஒரு தீர்வை இந்த திருமறை குர்ஆன் வாயிலாக கொடுத்திருக்கிறான். இந்த திருமறை குர்ஆன் பல்வேறு விதமான சிந்தனை சிற்பிகளை உருவாக்கியது. எப்படியோ கடந்த மனிதர்களை எல்லாம் புடம் போட்டு தங்கங்களாக மாற்றியது அந்த திருமறை குர்ஆனை நாம் வைத்திருக்கிறோம். அந்த திருமறை குர்ஆனை உபதேசங்களை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த ரமலான் மாதத்தையும் அடைந்திருக்கிறோம். இந்த ரமலான் கடந்ததுக்கு பிறகு கூட நம்ம இடத்துல எந்த மாற்றம் வரவில்லை என்று சொன்னால் நம்மை விட துர்பாகியசாலிகள் யாரும் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையா இருக்கின்றது. ஆகவே அந்த துர்பாகியசாலிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கிவிடாமல் பாக்கியசாலிகளாக சோனத்துக்கு செல்லக்கூடிய சோனத்தின் வாரிசுதாரிகளாக இறைவன் மனைவர் ஆக்கியர் ஒருவனாக அலஹம்துலில்லாஹ். الحمد لله رب العالمين ولاقبة المتقين والصلاة والسلام على سيدنا على المرسلين أما بعد دنيا تقولي إلا ما الله الله من لدي أرهلا قولي دمكة رمضان ودي مادت تلي نام سيئة قولي سيئل بارد لك الله نرية مما دري لدينا باركم دي كندل الله سيلا كتل لدي ودكنا அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில ஒழுங்குமுறைகளை நமக்கு போதிக்கின்றார்கள். இந்த ஒழுங்குமுறைகள் நம்மிடத்திலே பேணப்பட வேண்டும். பெரும்பாலான சந்தர்ப்பங்களிலே இதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய வேதத்தை பெற்றுக்கொண்டு அதை மாறு செய்திருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நசாராக்களும் யஹூதிகளையும் அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதங்களினுடைய சில பகுதிகளை எடுத்துக்கொண்டு பல பகுதிகளை விட்டுவிட்டார்கள் என்பதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த ஏன் இறைவனு சுட்டி காட்டுறான்னு சொன்னா இந்த மனோநிலை நமக்கு வந்துடக்கூடாது. அல்லாஹ் என்ன கட்டளை எதுக்குனாலும் அந்த கட்டளையில சில எனக்கு எது இலகுவா இருக்கோ அதை மட்டும் எடுத்துட்டு எனக்கு எது கஷ்டமா இருக்கோ அதெல்லாம் விடக்கூடிய அந்த மனநிலை நமக்கு வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கட்டளையிலே போதிக்கின்றான். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நோன்பினுடைய கட்டளைகளை பற்றி சொல்லும் பொழுது நோன்பை வைத்துக்கொண்டு என்ன செய்யக்கூடாது, உண்ணக்கூடாது, பருகக்கூடாது, தாம்பத்திய வாழ்வில் ஈடுபடக்கூடாது. நோன்பு வைத்திருக்கக்கூடிய நிலையில் இது வந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய அறிவுரை என்ன, யார் பொய்யான பேச்சுக்களையும் யார் பொய்யான நடவடிக்கைகளையும் விட்டொழிக்கவில்லையோ அவர் அல்லாஹ்வுக்காக பசித்திருப்பதிலேயோ அல்லாஹ்வுக்காக தாகித்திருப்பதிலேயோ அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. இது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல். அல்லாஹ்வின் தூதர் இதை தாண்டி வேற சில வழியாட சொல்லும் பொழுது கெட்ட பேச்சுக்களை நீங்கள் பேசாதீர்கள், அருவறுக்கத்தக்க பேச்சுக்களை நீங்க செய்யக்கூடாது, ரமலான் மாதங்களில் நீங்க பேசக்கூடாது என்ற வழிகாட்டுதல் சொல்லப்படுகின்றன. அதே நேரத்தில் உங்களுக்கு யாராவது சண்டைக்கு வந்தா கூட இன்னி சாயமுன் நான் நோன்பாளியாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த சர்ச்சையிலிருந்து நீங்க விலகி கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகின்றன. அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த கட்டளை பேணப்படுகின்றன. உண்ணாமல், பருகாமல், அதே நேரத்தில் தாம்பத்திய ஆளுகளில் ஈடுபடாமல் என்ன அதில் பேணப்படுகின்றன. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் சொல்லக்கூடிய சொல் நடைமுறைப்படுத்தப்படுகின்றார் பார்த்தால் அதுல கேள்விக்குறியாகத்தான் பார்க்க முடிகின்றது. பொய்யான பேச்சுக்கள் பொய்யான நடவடிக்கைகள் விட்டொழிக்கப்படவில்லை என்பதை நாம் உறுதியாக சொல்ல முடியும். பொய்யான நோம்பு வச்சுட்டு பொய் சொல்லியாங்க, அப்ப நோம்பு தொடர்ந்து பொய் சொல்லலாமா, என்ன பேச்சு சொன்னா நோம்பு வச்சுட்டு நீங்க பொய் சொல்றீங்களா என்ன கேள்வி கேட்டா நோன்பை தொடர்ந்துட்டு பொய் சொல்லலாம் என்பது எப்படி வந்து நோம்பு வரைக்கும் நாம் கட்டுப்படுத்திக் கொண்டு புகைப்பிடிப்பவர்கள் ஒரு அரை மணி நேரத்துல கூட புகைப்பிடிப்பதை நிறுத்த முடியாமல் இருக்கக்கூடிய மக்கள் 13 மணி நேரம் இருக்கிறாங்க புகைப்பிடிக்காமல் தங்களை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். நோன்பு திறந்த உடனே அவர்களுக்கு நோன்பு குழு கஞ்சி குடிக்கிறது முக்கியமா இல்லையோ அந்த புகைப்பிடிப்பது எவ்வளவு முக்கியமா தெரியுது. புகைப்பிடிப்பதன் மூலமாக அந்த விளைவுகளை நன்றாக தெரிந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அதாவது அதனுடைய ஒவ்வொரு அம்சங்களையும் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அதை நோக்கி போறதை பார்ப்போம் பாக்குறோமா இல்லையா. காரணம் என்ன, அவர்களுக்குண்டான கட்டுப்பாடு அவ்வளவுதான். அப்ப இது என்னன்னு சொன்னா அல்லாஹ்வின் தூதர் எதை தவிர்ந்திருக்க சொன்னார்களோ அந்த தவிர்ந்திருப்பதுல கேள்விக்குறி. அல்லாஹ் அல்லாஹ் சொன்னதுல நான் ஏத்துக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுல நான் கேள்விக்குறி. வாத்தியுல்லாஹ் வ ரசூல்,
அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். ஃபைன் தவல்லோ ஃபைன் அல்லாஹ் லா யுஹிப்புல் காஃபிரீன், நீங்கள் மாறு செய்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் நிராகரிப்பார்களை நேசிக்க மாட்டான். யார் நிராகரிக்கிறான், யார் குஃப்ர் செய்யறான், அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகளை நிராகரிக்க கூடியவரா யார் இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அப்ப பொய்யான பேச்சுக்களை விட்டொழிக்கவில்லை, பொய்யான நடவடிக்கைகளை விட்டொழிக்கவில்லை, கெட்ட வார்த்தைகளை அருவறுப்பான வார்த்தைகளை இணைத்து இணைத்து பேசக்கூடிய அந்த அருவறுப்பான வார்த்தைகள் நம்மளிருந்து அகலவில்லை என்று சொன்னால் நாம என்ன, நம்ம நோன்பு அல்ல இருக்கு, அப்படி நோன்பு எனக்கு தேவையில்லைங்கிறாள். நீ அப்படி பசித்திருப்பதில் தாகத்திருப்பதில் எனக்கு தேவையில்லை, அப்படிப்பட்ட நோன்பு எனக்கு தேவையே இல்லை என்பதை சொல்லுங்கண்ணா. இந்த சின்ன சின்ன விஷயங்களை உங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொன்னா எதற்காக நீங்க நோன்பு இருக்கிறீங்க, இதை தான் அல்லாஹ் கேட்கிறேன். அப்ப அல்லாஹ்வுடைய கேள்விக்கு நாம் சரியாக பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த செலக்டிவ் மைண்ட், சில விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு சில விஷயங்களை தூக்கி எறியணுமா இல்லையா, யூத நசாராக்கள்கிட்ட இருந்த அந்த செயல்பாடு நம்மிடத்திலே வந்துவிடக்கூடாது. எதை விட்டு தவிர்த்திருக்க சொல்ல அல்லாஹ்வின் தூதர் எனக்கு கட்டளை இட்டாரோ அதை விட்டு நான் ஒதுங்கி இருக்க வேண்டும், அதை நான் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதில் மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். உண்டு, இந்த ரமலான் மாதத்திலே நமக்கு இருக்கக்கூடிய இலக்கு என்ன, நமது இலக்கு லைலத்துல் கத்ர், ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு. அந்த இரவிலே அந்த நாளிலே நாம் நின்று வணங்கக்கூடிய ஒவ்வொரு இபாத் முழு நாள் அந்த லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய பாக்கி நிறைந்த அந்த நாள் இருக்குதா இல்லையா, அந்த நாளிலே நாம் நின்று வணங்கக்கூடிய ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளுக்குள்ள மதிப்பு என்ன, ஆயிரம் ஆண்டுகள் ஒரு மனிதன் தொடர்ச்சியாக நிற்கிறான், எந்த ஒரு இடைவெளியும் எடுத்துக்கொள்ள எந்த பிரேக்கும் இல்லாம கண்டினியூவான செய்யறான், வணக்க வழிபாடு எழுதுறான், குர்ஆன் ஓதுறான், ஜிக்ர் செய்யறான், தேடுறான், இப்படி செயல்பாடு செய்யறான். அவர் குறித்தான நன்மை எப்படி கிடைக்கும் என்று சொன்னா, இந்த ஒரு நாள் ரமலானில ஒரு நாள் இருக்கின்றது, அந்த கடைசி பத்து நாட்களில, அந்த கடைசி பத்து நாட்களிலே நாம் அதுல அதுதான் முக்கியமானது. இந்த ரமலானில நாம் அறிய வேண்டிய பாக்கியமே அதுதான். ஆனால் அந்த அடைய அந்த அடைய வேண்டியதுன்னு சொன்னால் அது லைலத்துல் கத்ர் இரவு, அது அது இரவு போது அது வந்து ஒரு இரவு மட்டும்தான் முடியுது, இரவு இரவோட முடியுதுன்னு நினைக்கிறாங்க, அது முழு நாள் லைலத்துல் கத்ர்ன்றது பாக்கியம் நிறைந்த முழு நாள். ஆனால் கடைசி பத்துக்களிலே வந்து எந்த லைலத்துல் கத்ரை தேட வேண்டுமோ நாம் போத்தி சிலும் நாம் அதுல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நாம் வந்து ஆரம்பிக்கலும் எண்ணுகிட்டு இருக்கோம். நம் காரணம் என்ன, எங்களுக்கு ஷைத்தானுக்கு விருப்பமான அந்த இடங்களை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். அப்போ நாம் கவனிக்க வேண்டும் அன்பிற்கினியவர்களே, நம் வணக்க வழிபாடுகளை இணைத்துக் கொண்டு இந்த ரமலானில வந்து எதை பெற வேண்டுமோ அதை இழக்கக்கூடிய வேடுமே இழக்கக்கூடிய ஒரு நிலையை ஷைத்தான் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான். இந்த நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். நாம் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த ரமலான் எதற்காக தந்திருக்கிறான், இந்த ரமலானை அடையாத எத்தனையோ மக்கள் கடந்த ஆண்டுல ரமலான்ல உயிரோடு இருந்த எத்தனையோ மக்கள் இன்றைக்கு இல்லை, நாம் அடுத்த ஆண்டு உயிரோடு இருப்போம் என்று நம்மளால் உறுதிபட சொல்லிவிட முடியாது. இந்த ரமலானை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். இந்த ரமலான் என்னை முழு சோனத்துக்குரிய ஒரு அற்புதமான ஒரு மனிதனாக நம்மை மாற்ற வேண்டும், நமது குடும்பத்தார்களை மாற்ற வேண்டும் என்கிற உறுதியான மனப்பங்கோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவானாக. வாஸ்ர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.